ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டெக்லாட்டா நம்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வித்தின் ஒரு செகண்டுக்கு ஒரு வியூஸை கொண்டு வர போறோம். அதாவது நீங்க யூடியூப்ல வாட்சவர்ஸ் இன்ன வரலும் வரல சப்ஸ்கிரைபர் வரலங்கிறவங்க வித்தின் ஒரு செகண்டுக்கு ஒரு வியூ ஒரு சப்ஸ்கிரைபரை கொண்டு வர போறோம். அதாவது இந்த வீடியோல ஒரு ட்ரிக் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் பாக்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு, அதெல்லாம் நீங்க போய் பாக்குறதா பாக்கலாம். ஒரு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சேனலை பத்தி பார்க்க போறோம். சேனலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டெக்வைஸ் தமிழ். அந்த சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டிலாம் பாத்தீங்கன்னா ஒரு டெக் சேனல் எப்படி வைக்கணுமோ, ஒரு பிளாகரோட வெப்சைட் இது மாதிரிலாம் எப்படி நீங்க டிசைன் பண்ணணும், எப்படி கத்துக்கணும், எனக்கு வெப்சைட் இருந்தாலும் பிளாகர்லயும் சரி வேர்ட்பிரஸ்லயும் சரி எப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டாவே சொல்லி தர்றாங்க. இந்த சேனல் வந்து பாருங்க, ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. உங்களோட சேனலை ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த வீடியோக்கில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் கான்டெக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் இருக்கு, அவங்க வந்து உங்களோட சேனலை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ப்ரைஸ் இதெல்லாம் அந்த டீம் சொல்லுவாங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வித்தின் ஒரு செகண்டில் எப்படி நம்ம ட்ரிக் இதில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தடுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன், ஒரு வீஸுக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு வீஸ் வருது, அள்ளி சும்மா வருது. சர்வீஸ் இதெல்லாம் கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சேனலுக்கு அதாவது செகண்டுக்கு ஒரு வீஸை கொண்டு போகலாம். இதுக்கு நான் முழுக்க முழுக்க கேரண்டி, கையெழுத்து கேட்டுறாதீங்க, முழுக்க முழுக்க நான் கேரண்டி. நீங்கள் மட்டும் என்ன கேரண்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கொடுங்க, நோட்டில் எழுதி கொடுங்க அப்படிலாம் சொல்லிடுறாதீங்க. முழுக்க முழுக்க நான் கேரண்டி. வாங்க லைவாக போ, அப்படியே அந்த அப்ளிகேஷனை பார்ப்போமே. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கில் இருக்குது. நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு காட்டுது. இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கேட்கும், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டரில் ரெண்டு விதமான இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணாமே யூஸ் பண்ணலாம். நான் இந்த அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி தான் என்டர்பிரைஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இது கீழே பார்த்தீங்கன்னா கீழே கார்னரில் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அண்ட் வித்தவுட் ரிஜிஸ்டர், அதாவது இங்கிலீஷுங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் வித்தவுட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். உள்ளே போனதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வெல்கம் டு காமிக்கிற மாதிரி இருக்கும், கை இங்கேயும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலியமாக நான் இதில் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ஸ் கொண்டு வரலாம். இப்போ நான் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின் எனக்கு இருக்குது. அந்த ரெண்டு காயின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். அதனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறப்ப டைரெக்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கே போயிடும். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும், இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் முழுசாக பார்க்கணும். முழுசாக பார்த்தா உங்களுக்கு காயின் ஆட் ஆகிட்டே இருக்கும், அதாவது காயின் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உள்ளே வந்துட்டு முழுசாக பார்த்தா தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆயின் கம்ப்ளீட் நாட் கம்ப்ளீட்னு வருது, அதனால் எனக்கு இருந்த காயினே தான் இருக்குது. அதனால் இதை விட்டுருவோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இருந்துட்டேன். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட வீடியோ எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா லிங்க்கு, இதை உங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கை கொண்டு வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. இங்கே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 காயினுக்கு மேலே இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம இது பண்ண முடியும். அதனால் 100-200 காயின் இருக்கணும். நம்மள 20 காயின் தான் இருக்குது. இதுபோல் ஒவ்வொரு வாட்ச் நிமிஷமும் உங்களுக்கு கொண்டு வரலாம். இந்த அப்ளிகேஷனை நிறையா பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி கொண்டு வரது மூலியமாக உங்களுக்கு என்னோடய ஆப்ஷன்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கூகுளோட ரூல் பாலிசிலாம், ப்ரைவசி பாலிசிலாம் நீங்கள் படித்து பார்க்கணும். ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடி கூகுளோட ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் படித்து பார்க்கணும். அதுவும் யூடியூப்போட ப்ரைவசி பாலிசிலாம் பயங்கரமாக இருக்கும். கூகுளோட ப்ரைவசி பாலிசி எல்லாமே பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். பயங்கரமாக இருக்கும்னா அவங்களோட ரூல்ஸ் சில கண்டிஷன்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் நிறையா இருக்குது, அது இல்லாமல் அப்ளிகேஷனுமே நிறையா இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதை நானுமே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக்கு. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் யூஸ் எப்படி கொண்டு வரணும்னா ஆர்கானிக்காக வரணும். அதாவது இப்போ நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன்னா அந்த வீடியோ ஷோ ஆச்சுன்னா
அது வரணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லீகல் வேலை. இல்லீகல் வேலை எப்படின்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்களா, அதாவது வந்து நீங்க ஒரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க, அவங்க வந்து உங்களோட ஒரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. இது மாதிரி நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நிறைய பாத்துருங்க, அதுல வந்து சொல்றேன். இது மாதிரி ஒரு 1000 சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அதே மாதிரி அவங்களும் 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லன்னு இல்ல, இதை கூகுள் கண்காணிப்பாங்க. கூகுள் வந்து அனைத்தையுமே கண்காணிப்பாங்க. அப்படிங்கும் போது இது இல்லீகல் சப்ஸ்கிரைபர், இதுக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டிசபிள் தான், இடையில நீங்க ஆட்சன்ஸ் அப்ரூவலே வாங்க முடியாது. இப்ப இந்த வீடியோ நான் போட்டது காரணமும் சரி, நம்மளோட நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ரொம்ப நாளா, இது மாதிரிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. வாங்க அவரோட கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் கேளுங்களேன். பிரதர், இவன் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு போய் சொல்றான். அந்த பொய்யையும் நம்பிட்டு இவனுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு சப்ஸ்கிரைபரையும் கிட்டத்தட்ட 70 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். உங்களுக்கு வியூவர்ஸும் பாத்தீங்கன்னா ஏதாவது போட்டா கூட அது மட்டும் பாத்தீங்கன்னா 20,000-30,000 வியூவர்ஸ் வருது. அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஐயா, அதாவது ஏமாறுறதுக்குன்னே இவ்வளவு பயனும் இருக்காங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்து அது மெனக்கிட்டு அதை எடிட்டிங் பண்ணி போட்டா அதை பார்க்க மாட்டானுவோம். அதாவது ஒரு செகண்ட்ல ஒரு வியூவோம், அது எனக்கு எப்படின்னு தெரியல. ஒரு செகண்டுக்கு ஒரு வியூட அப்படின்னா 10,000 செகண்டுக்கு எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியல. எப்படி வரும் இது? ஒரு அந்த வீடியோ சர்ச் பண்ணாதானே வரும். யாருக்கும் அந்த கண்டென்ட் தேவைப்படுது. அந்த கண்டென்ட் தேவைப்படும் போது அதுவும் ரேங்கிங்ல இந்த வீடியோ முன்னாடி போனாதான் வரும். ஒரு செகண்டுக்கு என்ன பண்ண இல்லீகலா எப்படி என்ன பண்றான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுவும் நம்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் படிச்சோம்னா அதுக்கு இன்னமும் ரொம்ப இன்னும் ரொம்ப கேவலமா இருக்கு. இவனை நம்பிட்டு பல பேர் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நிக்கிறானோ முக்காசி வேலோ. அதாவது பிரதர், இவன் பண்றது எல்லாமே இப்போ இல்லீகலான விஷயம் தான். அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். சப்ஸ்கிரைபரை வந்து 50-500 நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிறான். ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதை இது பண்ணுங்க அப்படிங்கிறான். அது வந்து ஆக்சுவலி யூடியூபுக்கு வந்து இல்லீகல். அது அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வரக்கூடாது, வியூவர்ஸும் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. சப்ஸ்கிரைபர் அப்படி கொண்டாந்து அவங்களுக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது. அப்போ என்ன செய்வேன், ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அது மாதிரி தான் 5,000 சப்ஸ்கிரைபர்கிட்ட கொண்டாந்துருக்காரு. 5,000 சப்ஸ்கிரைபர் கொண்டாந்துருக்காரு. வாட்ச் அவர்லாம் எங்கே போயிட்டுனு வச்சிங்கன்னா 10,000-10,000 மேலே போயிட்டு அவரும் இந்த மாதிரி தான் என்னென்னமோ பண்ணி ஷேர் பண்ணி விட்டு என்னென்னமோ இதே மாதிரி ஆப்பை எதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது, வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி என்னமோ பண்ணி விட்ருக்காரு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100-200-300 சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா தாண்டிட்டு 5,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. 5,000 சப்ஸ்கிரைபர் வந்து மானிட்டைசேஷன் பண்ணும்போது மானிட்டைசேஷன் கிட்டத்தட்ட 6 மாதமாக மானிட்டைசேஷனே ஆள் சுத்தமாக கிடைக்கல அவருக்கு. என்ன காரணம்னா என்கிட்ட கேட்டார் அவர், என்ன காரணம்னா நீங்கள் பண்ணது இல்லீகலே. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இல்லீகலாக வெள்ளம் பண்ணால் அவன் கண்டுபிடிச்சிருவான். சப்ஸ்கிரைபர் தானே வரணும், வியூவர்ஸ் வந்தால் சப்ஸ்கிரைபர் தானே வரப்போகுது. நீங்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இந்த ஆப் மூலயமா வரது எல்லாமே வந்து இல்லீகலு. நீ எத்தனை 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா கூட இல்லீகலாக வந்ததுனால கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட. அதே வேலை தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கு. இது போல் வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் அந்த லைக்கு கீழே கமெண்ட்டு இதெல்லாம் போட்டு விடுங்க. இப்போ நம்ம மறக்காமல் அடுத்த வீடியோவில் நம்ம உங்களோட சேனலை ப்ரமோஷன் பண்ணணும்னா இந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. எங்களோட டீம் இருக்குது.